ராத்திரி பூரா யாருகிட்ட பேசிட்டு இருந்திருப்பான்? அண்ணா சந்தேகப்படுற மாதிரி கோதையா இருக்குமோ? இருக்காது, கோதை அவனுடைய தங்கைன்னு அவனுக்கு தெரியுமே. விசாரிச்சிட வேண்டியது. ஆஹா, விடிஞ்சதும் முதல் காரியமா ராத்திரி யாருகிட்ட அப்படி சிரிச்சு சிரிச்சு அத்தனை நாடி பேசிட்டு இருந்தான்னு கேட்கணும்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்து உள்ள போய் உட்காந்துட்டு இருக்கானே. சாரா காலி யாரோ? ஹாய் ராமன், சாரா ஹியர். இது கேளுங்கள, லைஃப் நெவர் டர்ன்ஸ் தி வே வி வாண்ட், பட் வி லிவ் இட் தி பெஸ்ட் வே வி கேன். தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் லைஃப், பட் வி கேன் ஃபில் இட் வித் பெர்ஃபெக்ட் மூமெண்ட்ஸ். வெரி குட் மார்னிங். எப்படி இருக்குது இந்த புதுமொழி ராமன்? ஹாய் சாரா, வெரி குட் மார்னிங். ராமன், ஏன் ஃபோனை கட் பண்ணிட்டீங்க? என்னது, நான் ஃபோனை கட் பண்ணேனா? நோ நோ நோ, நான் விட்டு பேசிந்தானே இருக்கு. இப்போ நான் முதல்ல பேசலனே உங்களுக்காக. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு புதுமொழி வேற சொன்னேன், அந்த புதுமொழி பிடிக்கலையா? என்னது புதுமொழியா? என்கிட்ட நீ எப்போ சொன்ன? இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் காலே பண்ணுற. நீ வேற யாருக்கோ டயல் பண்ணியிருப்ப, ஃபோனை செக் பண்ணிப்பாரு. கொஞ்சம் இருங்க, செல்ல செக் பண்ணிட்டேன் ராமன். உங்களுக்கு தான் பண்ணிருக்கேன், நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல. அண்ணா, அண்ணா, ஏண்டா கத்துற? அப்படி என்ன தலை போற விஷயம்? அதை நான் எப்படி சொல்லுவேன்? ஏற்கனவே இவர் குழம்பி போயிருக்கிறார், நடக்க கூடாது நடந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கிறார். காலங்காத்தால என்ன குழப்ப வந்திருக்கேன்? என்ன குழப்பவாதின்னே முடிவு கட்டிட்டேளா? நான் அதுக்காக வரல, குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்ல வர? அண்ணா, ராத்திரி சுமார் மணி 11 இருக்கும். கடிகாரத்துல டான் டான் மணி 11 அடிக்கல, ஆனா ஜானுவோட செல்போன் மணி அடிச்சது. இந்த நேரத்துல அவனுக்கு யாரா போன் பண்றா? ஒருவேளை அந்த கோதையா இருப்பாளோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். சரி, என்னதான் பேசுறான் அப்படின்னு ஒட்டு கேட்கலான்னு நைஸா கிட்டக்க போனா அவன் என்னடானா, மத்தவா காதுல விழாதபடி குசு குசு குசுன்னு ரொம்ப மெதுவாவே பேசிட்டு இருந்தான். பாத்தேளா, எப்படி இருக்கு உங்க பேரனுடைய சாமர்த்தியம்? ஏய், இப்படி எல்லாம் குழப்பறே, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கறளே. மன்னி, நீங்க தான் என்ன முழுக்க சொல்ல விடாம குழப்பறே. டேய், பேசினது யாருன்னு தெரிஞ்சுக்காம, என்ன பேசினான்னு தெரிஞ்சுக்காம என்ன ஏன்டா குழப்ப வந்திருக்கேன்னு சொல்றேளா? அதுதான் இல்ல, இந்த அனந்த் சும்மா விட்டுருவானா? காலம்பரை எழுந்த உடனே பேசினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டானே, அதை சொல்லத்தான் வந்தேன். யார் யாரு, சீக்கிரம் சொல்லுங்க. கோதை இல்ல, அவன் கோதைய சிஸ்டர் சிஸ்டர் தான் கூப்பிடுறான், கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொன்ன போது நம்ப மாட்டேன்னு. உன் வயசை கூட பார்க்காம பலாருன்னு அறிஞ்சிருவேன். என்ன விஷயம்னு சொல்லி தொலையண்டா. நம்ம ஜானு ஆசைப்படுற பொண்ணு பேரு சாரா. இன்னைக்கு கார்த்தால மறுபடியும் அந்த பொண்ணு போன் பண்ணா. நேத்து ராத்திரியும் அவ தான் போன் பண்ணிருக்கணும். காலம்பரை அவ போன் பண்ணும் போது ஜானு பாத்ரூம்ல இருந்தான். செல்போன் மணி அடிச்சதா? அப்படி எட்டி பார்த்தேன், அந்த டிஸ்பிளேல சாரா காலிங் சாரா காலிங்னு இருந்தது. போன் எடுத்து பேசலாமா வேண்டாமான்னு எனக்கு ஒரு பெரிய தயக்கம். பரவாயில்ல அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சுட்டு அந்த செல்போன் எடுத்து ஆன் பண்ணி நான் ஒண்ணுமே பேசாம அவ என்ன பேசலாம் அப்படின்னு கேட்கலான்னு நினைச்சேன். அவளும் பேச ஆரம்பிச்சா. நான் ஜானுன்னு நினைச்சிட்டு என்னெல்லாமோ பேசினான். ராத்திரி உங்ககிட்ட பேசினதுல நேரமே போனது தெரியல, ராத்திரி மணி 1 ஆயிடுத்து அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா. அவ இன்னும் என்ன பேசுறான்னு கேட்கணும்னு எனக்கு ஆசை, ஆனா ஜானு வந்துட போறானோங்கிற பயத்துல காலை கட் பண்ணிட்டு எந்த இடத்துல இருந்து செல்போன் எடுத்தேனோ அதே இடத்துல மறுபடியும் வச்சுட்டேன். வச்சுட்டு இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தா. அண்ணா, என்னடா அண்ணா, எனக்கு எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, கையை நீட்டி பலார்ந்து அறைவேன் அப்படிங்கிறார். குழப்பத்தை தீக்க வந்த என்னை பார்த்து நீங்க குழப்பவாதிங்கிறே. ஆனா எனக்கு ஒன்னு புரிஞ்சு போச்சு, நீங்க ரெண்டு பேரும் பயங்கர குழப்பத்துல இருக்கள்.
என் வயத்துல பால வாத்தியாள். உங்களை குழப்பவாதின்னு சொன்னதுக்கு என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. ஆமா, யார் அந்த சாரா? தெரியல, ஆனா அவ பேசுற விதத்தையும் ஸ்டைலையும் பார்த்தா நம்ம மனுஷாலா தெரியல. அப்புறம் இங்கிலீஷ்ல ஏதோ புதுமொழின்னு சொல்லி சொன்னாலே. Life never turns the way we want, but we live it the best way we can. There is no perfect life, but we can fill it with perfect moments. Good morning. புதுமொழி எப்படி இருக்கு ராமன் அப்படின்னு கொஞ்ச நாளே. ஏனா இதுக்கு என்ன அர்த்தம்? அதுவா, வாழ்க்கை நமக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்காது, ஆனா கிடைச்ச வாழ்க்கைய நாம தான் சிறப்பா வாழ்ந்து காட்டணும்னு அர்த்தம். அடாடாடா, எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்லிருக்காளே. அவ ரொம்ப படிச்சு விஷயம் தெரிஞ்சவளா இருப்பான்னு நினைக்கிறேன். இப்பதான் நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நம்ம ஜானு ஏன் இது மாதிரி பெண்களோட தொடர்பெல்லாம் வச்சுக்கிறான்? கோதையா இருக்குமோன்னு நாங்க பயந்துட்டு இருந்ததுக்கு இது எவ்வளவோ மேல். ஆமாமா, இவ்வளவு நாள் ஜானகி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப அவனே ஒரு பொண்ணை பார்த்து விரும்புறான்னு நீங்க சொல்லும் போது அவ யாரா இருந்தா என்ன? அது சரி அண்ணா, ஜானு கிட்ட அந்த பொண்ணு யாருன்னு விசாரிங்களே. இத பாருங்க, உங்க அண்ணா தலைவர்களோட போட்டோ எல்லாம் மாட்டும் போது ராஜாஜி தம் பொண்ணுக்கு கலப்பு திருமணம் செஞ்சதாகவும் அறிஞர் அண்ணா சட்டப்படி அது செல்லும்னு சொன்னதாகவும் சொன்னாரோ இல்லையோ? அப்புறம் நீங்க ஏன் பயப்படுற? அதுக்காக சொல்லல மண்ணி, அந்த பொண்ணு சாரா யாருன்னு ஜானு கிட்ட கேளுங்க. தாத்தா கூப்பிடுறாரு, நான் போகணும், ஓகே பை. என்ன தாத்தா? நாங்க இன்னைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறோம். என்னதான் பொண்ணு பார்க்க கூட சொல்லிருக்கல்ல பாட்டி, தாத்தா எப்படி படுத்துறாரு? அப்படின்னா சாரா யாருன்னு சொல்ல. சித்தப்பா, இதெல்லாம் உங்க வேலை தானா? அவ அப்பயே கேட்டா ஏன் போனை கட் பண்ணனு, இப்பதான் புரியுது நான் பாத்ரூம்ல இருந்தப்போ என் ரூம் வந்து அந்த போன் கால நீங்க தான் அட்டன் பண்ணிருக்கீங்க இல்ல? நான் உங்களுக்கு ஒரு ஜென்டில்மேன் நினைச்சிட்டு இருந்தேன் சித்தப்பா. சரி, யார் அந்த சாரா? தாத்தா, நான் தான் சொல்லிருக்கேன்ல, உங்க யாருக்கும் எதுவும் தெரியாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி. சாரா வேற யாரும் இல்ல, சிஸ்டர் கோதையோட சொந்த அத்தை பொண்ணு, மிஸ்டர் தேசி காச்சாரியோட பொண்ணு. போதுமா? என்னண்ணா, பெரிய குண்ட தூக்கி போட்டுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சர்வசாதாரணமா போறான்? எந்த தேசிகாச்சாரிய பார்த்து நீங்க பயந்தேளோ, எந்த தேசிகாச்சாரிக்கு இனிமே பயப்பட போறது இல்லைன்னு சொன்னேளோ, அந்த தேசிகாச்சாரி கிட்ட வாழ்நாள் பூரா பயப்படும்படியா பண்ணிட்டு சர்வசாதாரணமா போறேனே. இப்ப யாரு போய் தேசிகாச்சாரி கிட்ட பொண்ணு கேட்கறது? பூனைக்கு யார் மணி கட்டுறது? என்னன்னா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அலமேலு, இந்த விதியோட விளையாட்டை யோசனை பண்ணிட்டு இருந்தேன். புரியுதுன்னா, நம்ம ஜானகி தேசிகாச்சாரியாரோட பொண்ணை காதலிக்கிறான், அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க அதானே? இல்ல அலமேலு, அவ காதலிக்கிறத நினைச்சு நான் கவலைப்படல, அவ காதல் நிறைவேறணுமே நினைச்சுதான் நான் கவலைப்பட்டு இருக்கேன். அதெல்லாம் எந்த குறையும் வராது, நம்ம ஜானகி மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாருங்க. அப்படி நடக்கணுங்கிறது தான் என்னோட பிரார்த்தனையும். ஆனா பூனைக்கு யார் மணி கட்ட போறதுன்னு அனந்து கேட்டானே, அத மறந்துட்டிய? அனந்து கேட்டது இன்னும் என் காதல திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கு. ஆனா அதுக்கு பதில் தான் என்கிட்ட இல்ல. சரிண்ணா,
அதை பத்தி நினைச்சி நாம ரெண்டு பேரும் வேதனைப்பட்டு இருந்தா சரியாயிடுமா? வேற என்னதான் பண்ண சொல்றாள் மேலு? என்ன ராகவனண்ட இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாமா? சொல்லி அவனையும் வேதனைப்படுத்தணுமா? இல்லண்ணா, ராகவனோட வேதனைய குறைக்க சொல்றேன். ஆமாண்ணா, நம்மள மாதிரியே ஜானகியும் கோதையும் காதலிக்கிறான்னு ராகவன் தப்பா நினைச்சிட்டு இருக்கான் இல்லையோ? அது அப்படி இல்ல. ஜானகி நம்ம தேசிகாச்சாரியாரோட பொண்ணதான் காதலிக்கிறான்னு தெரிஞ்சா அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், வேதனை குறையும். அதான் சொன்னேன். நீ சொல்றது நியாயம்தான். இப்பவே ராகவனுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லிடலாம். சொல்லுங்க. சரி. ஹலோ, நான் வேணுகோபால் பேசுறேன். வேணுகோபாலா? எந்த வேணுகோபால்? கோயம்புத்தூர்ல இருந்து கார் ஸ்பேர் பார்ட்ஸ் மர்ச்சன்ட். ஓ, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன இங்க வாங்க? என்ன ரங்க? உங்களுக்கு தான் போனு. யாரோ கோயம்புத்தூர்ல இருந்து வேணுகோபால் பேசுறாரு. கோயம்புத்தூர்ல இருந்து வேணுகோபால். ஹலோ. சாரி ராகவன், நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. நான் ராகவன் தான் பேசுறேன். ஒரு அர்ஜென்ட்டான விஷயம், அதுதான் ஃபோன் பண்ணேன். ஆனால் ரங்கநாயகி எடுத்துட்டா. அவளை சமாளிக்கிறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து கார் ஸ்பேர் பார்ட்ஸ் மர்ச்சன்ட் வேணுகோபால் பேசுறேன்னு சமாளித்தேன். ரங்கநாயகி ஒன்றும் சந்தேகம் வந்து இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க ராகவா. சுருக்கமாக விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஜானகிக்கும் கோதைக்கு நடுவில் எந்த விதமான தப்பான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. என்ன சார் சொல்கிறேன்? உண்மையாவா? ஆமாம்ப்பா, ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான் பழகிறா. இப்போ தான் சார் மனசுக்கு நிம்மதியாச்சு. நல்ல செய்தி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நான் சொல்ல வந்த விஷயத்தையே சொல்லலையே ராகவா. ஜானகி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, உங்க அக்கா பொண்ணு சாரா தான். ஆமா ராகவா, விதியோட விளையாட்டை பத்தியா? எங்கிருந்து எங்க போய் முடிச்சு போட்டிருக்கு பாரு. ஓகே சார், நம்ம நேர்ல மீட் பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசிக்கலாம். வெச்சிட்டுமா? ஓகே சார், பாய். என்ன? ரொம்ப தேங்க்ஸ். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாச்சு. என்ன? அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ரொம்ப டியரஸ்ட், இப்போ திடீர்னு புரிஞ்சு போயிட்டாராம். அதான் அவர் சொன்னதை என்னால் நம்ப முடியல. அது உண்மையா சார்னு கேட்டேன். ஓ, அப்புறம் அது பாருங்க. என்னங்க இது? எதுக்கு இப்போ கேள்வி மேலே கேள்வி கேட்டுருக்க நீ? ஐயோ, என்ன உங்கள் பிஸ்னஸ் ஃபோனில் நான் என்றைக்கான ஏதாவது கேள்வி கேட்டிருக்கேனா? தப்பாக நினச்சிக்காதுங்க. இந்த கோயம்புத்தூர்லேருந்து பேசினாரு, இந்த குரல் எனக்கு ரொம்ப பரிச்சயமான குரல் மாதிரி இருக்கு. அதான் உங்களை கேட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்கண்ணா. என்ன ரங்கணி, இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுண்டு? அவரு குரலை நீ எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. எனக்கே இப்போதான் ஜஸ்ட் ஒரு மாசமா தான் பழக்கம். அது எப்படி நீ கேட்டிருக்க முடியும்? அதனால உன் மனசுல எதையும் போட்டு குழப்பின்னு இருக்காம நிம்மதியா இரு. என்ன? சரி இருங்க, நான் போய் காப்பி கொண்டு வரேன். சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீ